ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் செஞ்சீங்களோ இல்லையோ, வேலைக்கு போனவங்க வீட்டுக்கு வந்தீங்களோ இல்லையோ, வீட்டில் இருக்கிறவங்களாம் சமைச்சிங்களோ இல்லையோ, அக்டோபர் 5ஆம் தேதி 6:30 மணிக்கு த மோஸ்ட் அவைட்டட் லியோ ட்ரெய்லர் வந்த உடனே யூடியூப் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்வு எல்லாரும் பார்த்துட்டோம், நானும் பார்த்துட்டேன். அதில் நான் நோட் பண்ண ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். SK14 டிவி, நான் உங்கள் இக்னி. Rest in peace. ஃபர்ஸ்ட், எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்குது, தளபதி டபுள் ஆக்ஷனா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு தளபதி டபுள் ஆக்ஷன் இல்லை. ஏன்னா நம்ம அந்த பாட்டில் பார்த்துருப்போம் தளபதி எங்கே இருக்காரு. அதே தளபதி நமக்கு வயசானவராகவும் இருக்காரு. அவரோட மட்டும் இல்லை, ஆண்டனி தாஸ், ஹரால் தாஸ், இவங்க ரெண்டு பேரும் ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியுது அவங்க எங்காகவும் இருக்காங்க, அதே சமயத்தில் வயசானவங்களாகவும் இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரே தளபதி தான், ஒரே லியோ தாஸ் தான். விக்ரம் படத்துல கமல் எப்படி தன்னுடைய அடையாளத்தை மறைச்சு கர்ணன் வாழ்ந்துட்டு இருப்பாரோ, நீங்க செத்து போனதா சொன்ன கர்ணன் விக்ரம், he is agent விக்ரம். அதே போல இந்த படத்திலையும் லியோ தாஸ் தன்னுடைய அடையாளத்தை மறைச்சு பார்த்தியா வாழ வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த தாஸ் அண்ட் கோ, ஆண்டனி தாஸ், ஹரால் தாஸ், லியோ தாஸ், இவங்க மூணு பேர் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, கைதி படத்தில் நரேன் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட இந்த ட்ரக் டீலர்ஸ் பற்றி ரிவீல் பண்ணும்போது அடைக்கலம் தம்பி என்று சொல்லப்படுகிற அன்புதாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடைக்கலமும் அவன் தம்பின்னு சொல்லப்படுற அன்புதாஸ். யார் அந்த அன்புதாஸ்? ஒருவேளை அந்த தாஸ் எல்லாருக்கும் தலைவனா இருப்பானோ? மேபி அந்த தாஸை தலைவர் 171 நம்ம பார்ப்போமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரெய்லர்ல நம்ம பார்த்தோம்னா ஜிவிஎம் ட்ரெய்லர் ஃபுல்லாவே தளபதிக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி நமக்கு தெரியும். இவனுங்க நிறுத்த போறது இல்ல, ஈசல் கூட்டம் மாதிரி உன்னை தேடி வந்துட்டே தான் இருக்க போறாங்க. ஸோ தளபதி யார்? மேபி இந்த விக்ரம் படத்தில் பிளாக் ஸ்குவாடுக்கு வந்து ஹெட்டாக அமர் இருப்பார். ஸோ இவரும் ஒரு ஏஜெண்டா விக்ரம் மாதிரி. எல்சியூவில் ட்ரக் எந்த அளவுக்கு காட்டுறாங்களோ அதே அளவுக்கு வெப்பன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கைதி படத்தில் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு ட்ரக்ஸ் கொண்டு வராங்களோ அந்த பாக்ஸில், நம்ம வெப்பன்ஸையும் பார்க்கலாம். அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இக்னி. பை பை.